வணக்கம். நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் அடிப்படையிலான மருத்துவ படிப்பு கலந்தாய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. இன்று கலந்தாய்வு விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை சென்ட்ரல் எதிரே போராட்டம். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இரவோடு இரவாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தரவும் காவல்துறைக்கு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நாளை சென்னை வருகிறார் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி. தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டுகோள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வலியுறுத்தல். மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக போராட்டம். எழும்பூரில் கட்சியின் சட்டப்பிரிவு சார்பில் உண்ணாவிரதம். ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சிக்கு ஏற்பாடு. ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்தின் திருமணத்திற்கு முந்தைய சங்கீத் நிகழ்ச்சி. முன்னணி கிரிக்கெட் வீரர்கள், பிரபல பாலிவுட் நடிகர் நடிகையர் விதவிதமான ஆடைகளில் வந்து உற்சாகமாக பங்கேற்பு. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இன்று விளையாடும் இந்திய அணி. சுப்மன் கில், அபிஷேக் சர்மா தொடக்க வீரர்களாக களமிறங்குவார்கள் என அறிவிப்பு. யூரோகோப்பை கால்பந்து காலிறுதிப் போட்டியில் ஜெர்மனியை வீழ்த்தி அரையிறுதிக்கு ஸ்பெயின் தகுதி. போர்ச்சுகலுடனான போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பிரான்ஸ் வெற்றி. யூரோகோப்பை கால்பந்து தொடரில் போர்ச்சுகலை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய பிரான்ஸ். கடைசி யூரோகோப்பையில் காலிறுதியுடன் வெளியேறினார் நட்சத்திர வீரர் ரொனால்டோ. அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள சத்யபாமா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக கடலோர மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இந்திய புவி அறிவியல் அமைச்சகம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதன் செயலாளர் ரவிச்சந்திரன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் அதிநவீன வசதிகளுடன் கடலோர மற்றும் கடல்சார் ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கூடம் சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டு இருப்பதாக பாராட்டினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கணக்கில் வராத ரொக்கத்தை வைத்திருந்த சார் பதிவாளரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கரடி குளத்தைச் சேர்ந்த தபால் துறை ஊழியர் சாக்ரடீஸ் தனது சொத்துக்களை மகன் பெனாஷாவிற்கு தானமாக கொடுக்க ஏற்பாடுகளை செய்துள்ளார். ஆனால் இதற்காக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் 1,500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சாக்ரடீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதன் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த அவர்கள் சார் பதிவாளர் பிரகாஷ் மற்றும் தற்காலிக பணியாளரிடம் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலில் ஆனி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் அங்காள பரமேஸ்வரி காமாட்சியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
தொடர்ந்து உற்சவ ரங்காளம்மனை பூசாரிகள் தோளில் சுமந்து வடக்கு வாயில் வழியாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வந்து ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடல்களை பாடினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி அங்காளம்மனை வழிபட்டனர். தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்து 100க்கும் மேற்பட்டோர் சட்டம் பயில தூணாக இருந்தவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வளம் வந்த ஆம்ஸ்ட்ராங் யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை பெரம்பூரை பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணன் என்பவரின் மகனான ஆம்ஸ்ட்ராங் பள்ளிக்காலம் முதலே அரசியலில் ஆர்வமுடையவராக இருந்துள்ளார். அவர் வசித்து வந்த பகுதி முழுவதும் திராவிடர் கழகத்தில் இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங் சிறுவயதிலிருந்தே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அதனால் இயல்பாகவே அரசியல் ஆர்வமும் இருந்தது. விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் லட்சியத்துடன் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார். 2000 முதல் ஆம்ஸ்ட்ராங் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். முதலில் பூவை மூர்த்தியின் தலைமையை ஏற்று புரட்சி பாரதம் கட்சியில் இணைந்தார். பின்னர் பூவை மூர்த்தி மறைவுக்கு பிறகு அக்கட்சியிலிருந்து விலகி தனித்து செயல்பட்டு வந்தார். அம்பேத்கர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் 2006 டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதே ஆண்டு சென்னை மாநகராட்சியின் 99வது வார்டில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வானார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்றது செல்லாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 6 பிறகு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போதுதான் ஆம்ஸ்ட்ராங் பிரபலமடைந்தார். 2007 மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து மாயாவதியை சென்னை அழைத்து வந்து அமைந்த கரையில் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தியதன் மூலம் அவர் மேலும் புகழ் பெற்றார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 4004 வாக்குகளை பெற்று அனைவரின் கவனத்தையும் பெற்றார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக தொடர்ந்து 17 இருந்து வந்தார். தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கென்று குறிப்பிட்ட செல்வாக்கை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங். பல வழக்குகளை எதிர்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தன் மீது நிலுவையிலிருந்த பெரும்பாலான வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நீட் எதிர்ப்பு, தூய்மை பணியாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை ஆம்ஸ்ட்ராங் முன்னெடுத்தார். ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டம் படிக்க உதவினார். ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்டோருக்கு சட்டக்கல்லூரிகளில் சட்டம் படிக்க உதவி வந்தார். பட்டியலின மக்களின் சமூக விடுதலை, கல்வியின் அவசியம், அவர்களுக்கு அரசியலமைப்பு அளித்துள்ள உரிமை ஆகியவற்றை மேடைகளில் முழங்கியவர் ஆம்ஸ்ட்ராங். தமிழ்நாட்டில் தலித் அரசியலை தீவிரமாக பேசிய ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கரிய வழியில் பௌத்த மதத்தை தழுவி பௌத்த நிகழ்வுகளை முன்னெடுத்தார். தலித் அரசியல் இயக்கங்கள் நடத்திய பௌத்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசினார். சென்னை பெரம்பூரில் தான் வசித்து வந்த வீட்டிற்கு அருகில் பௌத்த விகாரம் ஒன்றை கட்டியவர். தமிழ்நாட்டின் வலுவான தாழ்த்தப்பட்ட அரசியல் தலைவராக வளம் வந்த ஆம்ஸ்ட்ராங் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க. ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆம்ஸ்ட்ராங்கை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றும், சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் குடும்பத்தினரை நாளை சந்தித்து ஆறுதல் கூற இருப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாயாவதி, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் கடின உழைப்பாளியும் அர்ப்பணிப்புள்ள தலைவருமான ஆம்ஸ்டாங் சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு வெளியே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூகம் முழுவதும் சோகத்தையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தடுக்கப்படுவதற்கு அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மிகவும் சோதமான இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு நாளை காலை சென்னை வந்து ஆம்ஸ்டாங்கிற்கு அஞ்சலி செலுத்தவும் பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் மாயாவதி தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்து சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் பெரம்பூரில் உள்ள தெருக்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்கின் வீடு, அலுவலகம் உள்ள டேங்க் லிங்க் ரோடு மற்றும் டேங்க் ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன.